ஸோ எல்லாருக்குமே முதல்ல வணக்கம். என் பேர் ஈஸ்வர் பாண்டி, பார்ட் டைம் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் ஃப்ரீலான்சர். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட ஒரு குட்டியூண்டு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ என்ன அந்த குட்டியூண்டு ப்ராடக்ட்னு பார்த்திங்க அப்படின்னா, பர்சனலாக நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி, கேள்வியோட ரிக்வஸ்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஹேர்பட்ஸ் வந்து எனக்கு ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லி சென்ஸ் ப்ராண்ட்லேருந்து தான் சொல்லியிருந்தாங்க. பட் அதை விட எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் பட்ஜெட்லேயும் நிறைய ஃபீச்சர்ஸோடு இருந்த ஒரு ஏர்பட்ஸை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ரிவீல் பண்ணல. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனே மறக்காம ப்ரெஸ் பண்ணிருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கறதுக்கு மேலே ஒரு குட்டி உண்டு அன்பாக்சிங் பார்த்து வந்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம அந்த குட்டி உண்டு ஏர்பட்ஸை பார்க்கலாம். ஸோ அன்பாக்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த பாக்ஸுக்குள்ளே இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ இது இல்லை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சின்னதாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா போட்டோடைய பிராண்டிங் ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் வந்து யூசர் மேனுவல் எல்லாத்துலேயும் கொடுக்குற மாதிரி யூசர் மேனுவல், அண்ட் இது ஏதோ ஒரு பெரிய புக்கு கொடுத்துருக்காங்களே, இது எதுக்குன்னு தெரில. இது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி லிஸ்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, இதுவும் நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அண்டு நீங்கள் வந்து இந்த எங்கள் இதை எங்கள் பிராண்டை யூஸ் எங்கள் பிராண்டை சூஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ், அண்டு இந்தியாவில் ராக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு கொடுத்துருக்குறாங்க. 1 இயருக்கான மேனுஃபேக்சரிங் வாரண்டிக்கான கார்டு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றி நான் கண்டிப்பாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்டு இன்னொரு புக்லெட்டு, கிட்டத்தட்ட எத்தனை புக்லெட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இது ஓரம் புக்லெட்ஸ். ஸோ ஃபைனலி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்பட்ஸ் கையில் கிடச்சிருது. என்னடா ரொம்ப சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மினிமம் சைஸ் தான், ரொம்ப சின்னதும் கிடையாது ரொம்ப பெருசும் கிடையாது. இந்த ஏர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா போட் பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு ஏர்பட்ஸ் தான். இது ஒரு பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் கிட்டத்தட்ட 1700 ரூபா சேல் பண்ணிட்டுருக்காங்க நினைக்கிறேன். நான் வந்து பூர்வீகாவில் வாங்கினேன், இது வந்து 1500 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் பார்கின் பண்ணி தான் ஒரு 100-200 கம்மி பண்ணிருக்கலாம். பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க, 1 இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குன்னாங்க. இது எல்லாத்தையும் விட இது வந்து ஒரு நல்ல காம்பாக்டான டிசைன், காதில் வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட காதில் இருக்கிறதே தெரியறதில்ல. ஒன்று இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இதை வச்சு எவ்வளோ ஆஃப் ரோடில் வந்து நீங்கள் பைக் ஓட்டினாலுமே இது வந்து பெருசாக கீழே விழுறது இல்லை, காது இருக்கிறதே தெரியறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் இதில் வந்து நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறேன். ஆமாம் ப்ரோ, என்ன ஒன்று தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது ஒரு சொல்ல முடியாத சோக கதை. நான் 2 ஹெட்செட்டு போட்டுட்டு வண்டி ஓட்டி வந்துட்டு இருந்தேன், ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டு வந்திருந்தேன். ஆனால் ஹெல்மெட்டில் வந்து இங்கே போகிற அந்த லாக்கு வந்து நான் போடலை. எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் ஓப்பன் பண்ணுற ஹெல்மெட்டு, இங்கே லாக்கு நான் போடாததுனால என்னாச்சு அப்படின்னா, கொஞ்சம் வேகமாக வந்ததுனால காற்று அடித்து ஹெல்மெட் ஒரு தூக்கவும் இங்கேருந்து ஒன்று கீழே விழுந்துருச்சு. வண்டியை நிறுத்திட்டு போய் எடுக்கிறதுக்குள்ளே ஒரு காருக்காரன் என் கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட சோகமாக இருந்தாலும் இன்றைக்கி ஜோடியாக இருந்ததை பிரித்து 1-1 வச்சு காலத்தை போக்கிக்கிட்டு இருக்கேன். மற்றபடிக்கு இதில் வந்து நான் ஹெல்மெட் போடாத டைமில் நான் என் காதில் வச்சுக்கிட்டு ஆஃப் ரோடில் ஓட்டியிருக்கேன், ஹைவேஸில் ஓட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரே நான் வந்து ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் நான் அந்த ஹெட்செட் போட்டு ட்ராவல் பண்ணியிருக்கேன். எந்த காது இருந்ததே தெரியல. ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தது காதில். பட் என்னுடைய சிறு பிழை காரணமாக ஒருத்தனை இறந்துட்டு ஒருத்தனோட சுற்றிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது, அதாவது சூப்பர் ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி இல்லை. ஒரு எனக்கு வந்து இப்போ ஒரு டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டி இருக்கணும், டீசெண்டான பேஸ் இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி இந்த ஹெட்செட் உங்களுக்கு உதவும். உங்களுக்கான ஹெட்செட் தான் இது. 1500 அப்படிங்கிறது ஒரு மினிமல் பட்ஜெட் தான். ஆனால் அவங்க கொடுக்க இதில் இருக்கிற நல்லா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த பட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் டைம் டேப் பண்ணிங்க அப்படின்னா சாங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 டைம் அட்டன் பண்ணுங்க அப்படின்னா, 1 டைம் டேப் பண்ணிங்கன்னா கால் அட்டன் பண்ணிக்கலாம். அதுவே மறுபடியும் அட்டன் பண்ணால் கால் கட் பண்ணிக்கலாம். மற்றபடி வேல்யூம் கண்ட்ரோல் இதில் இல்லை. இது வந்து அந்த பட்ஜெட்டுக்கு இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலுமே வேல்யூம் கண்ட்ரோல் இதில் இல்லை. மற்றபடிக்கு இதில் வந்து சவுண்ட் குவாலிட்டியெல்லாம் சூப்பர் தான். நான் தெளிவாக சொன்னேன்னா இது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரில, கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஏர்பட்ஸில் மற்றபடி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நான் நினைக்கிறேன். இதில் வந்து மற்றபடி வேறு எந்ததுமே இல்லை. நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து லாங் ப்ராஸ் பண்ணிக்கலாம், கூகுள் அசிஸ்டன்ட் ஆன் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டி வந்து ஆடியோ லேக் இருந்தது, கேம் ஆடும்போது ஆடியோ லேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மடியும் அதை வந்து சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான நார்மல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பை பண்ணி யூஸ் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல
ப்ராடக்டோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். பரமேஸ்வர் பாண்டி.